Hi viewers, Tamil Samayal Studio la suvayana rava cake eppadi pandradun paakalam. First or paathrathula rendu muttaiya odachi seithukalam. Muttaiya nalla mix panni vittralam. Paarenga indha stage varaikku mix pannikonga. Ippa idhula 1 cup sarkaraiya powder panni seithukalam. இப்ப இது கூடவே 1/2 கப் oil சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த சர்க்கரை கரையற வரைக்கும் நல்லா mix பண்ணி விட்டுறலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா mix பண்ணிக்கோங்க இப்ப இது கூட 2 கப் ரவா சேர்த்துக்கலாம் அப்புறமா 1 கப் மைதா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரவையையும் மைதாவையும் நல்லா mix பண்ணி விட்டுறலாம் நல்லா இந்த மாதிரி mix பண்ணதுக்கு அப்புறமா இதுல 1 கப் பால் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா mix பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க இந்த ஸ்டேஜ்ல இருக்கு இப்ப இத மூடி வச்சு ஒரு 15 minutes அப்படியே வச்சிருங்க 15 minutes க்கு அப்புறமா ஓபன் பண்ணி பார்க்கலாம் ரவை எல்லாம் நல்லா ஊறி இருக்கு பாருங்க இப்ப இந்த ஸ்டேஜ்ல இருக்கு நல்லா கெட்டியா இருக்கு இப்ப இதுல மறுபடியும் 1 கப் பால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுறலாம் இப்ப இது கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறமா 2 டீஸ்பூன் டியூட்டி ஃப்ரூட்டிய நல்லா மைதாவோட mix பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி மைதால mix பண்ணி சேர்த்துக்கறனால கேக்ல எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகி வரும் அப்புறமா இதுல 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் இப்போ இத ஒரு 2 minutes நல்லா கண்டினியூஸா mix பண்ணிக்கோங்க mix பண்ணியாச்சு இப்போ நாம கேக் இதல தான் பண்ண போறோம் அடிலையும் சைடுலையும் நல்லா ஆயில் தடவிக்கோங்க இப்போ இதல mix பண்ணி வச்சிருக்கிற அந்த கலவையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு மேல மறுபடியும் கொஞ்சமா டியூட்டி ஃப்ரூட்டிய சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு குக்கர்ல 3 கப் salt எடுத்துக்கலாம் salt எல்லா இடத்துலயும் இந்த மணிக்கு சமப்படுத்தி விடுங்க இத ஒரு 5 minutes நல்லா ஹீட் பண்ணுங்க பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு மூடிய வச்சிரலாம் வச்சிட்டு நாம வச்சிருக்கிற அந்த கேக் இத சேர்த்துறலாம் இப்ப குக்கருக்கு வார் விசில் எதுவும் மாட்டாம மூடி வச்சிரலாம் மூடி வச்சிட்டு 30 ல இருந்து 35 நிமிஷம் மிதமான சூட்ல வேக விடுங்க இப்ப 35 minutes ஆயிருச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க கேக் அருமையா வெந்திருக்கு இப்ப இந்த மாதிரி ஒரு குச்சை விட்டு குத்தி பாருங்க குச்சில எதுவும் ஒட்டலாட்டி வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ இத இன்னும் ஸ்வீட் ஆக்குறதுக்கு ஒரு panல 1/4 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம் 1/4 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணீர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த சர்க்கரையை நல்லா கரைய விடலாம்
சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதி வந்த உடனே இதில் ஒரு டீஸ்பூன் அளவு எலுமிச்சை பழ சாறு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நாம் செஞ்சு வச்சுருக்கிற அந்த கேக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சர்க்கரை தண்ணியை சேர்த்துக்கலாம். எல்லா இடத்துலையும் பரவுற மணிக்கு நல்லா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்கும்போது கேக் வந்து இன்னும் ஸ்வீட்டாக கிடைக்கும் நமக்கு. சேர்த்துட்டு இதை ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. அப்படின்னா தான் கேக்கோடு நல்லா சேர்ந்து வரும் சர்க்கரை. இது 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி சைடில் உள்ளதெல்லாம் இது பண்ணிடுங்க. அப்புறமா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் இதை கவுத்திடலாம். அவ்வளோதான், சுவையான ரவா கேக் தயாராகிருச்சு. இப்போ இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்பவும் சாஃப்டாக இருக்குது. அருமையாக வெந்திருக்கு. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.